மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு கிரகங்களில் சில சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கிறது. 12 வீட்டில் ராகு, 11 வீட்டில் சுக்கிரன், 9 வீட்டிலும் 10 வீட்டிலும் சூரியன் சஞ்சரிக்கிறார். புதன் சஞ்சாரம் 8, 9, 10 வீடுகள் வரை இருக்கிறது. 6 வீட்டில் கேது, 7 வீட்டில் சனி, செவ்வாய், குரு என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. இந்த மாதம் வேலையில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்க ஆற்றல் அதிகமாகும், உங்க வருமானம் அதிகமாகும், உங்களின் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும், எதையும் எடுத்து செய்யக்கூடிய திறமை அதிகமாகும். குடும்ப வாழ்க்கையில கவனமாக இருங்க. சும்மாவே கொரோனா பயத்துல எல்லோரும் வீட்டோடு முடங்கி இருக்கீங்க. ஒரே வீட்ல ஒன்னா இருப்பது போல உங்க கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், சனி, குரு சேர்ந்து சஞ்சரிப்பதால ரொம்ப கவனமாயிருங்க. உங்க பர்சனல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க. திருமணம் செய்தவர்கள், காதலிப்பவர்கள் தேவையில்லாத பேச்சுகளை பேசாதீங்க. சொந்த வாழ்க்கையில பிரச்சனை வரப்போகுது. அதே நேரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளிலேயே இணக்கமான சூழ்நிலை நிலவும். லாபாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வது ரொம்ப நல்ல விஷயம். உங்க தொழில்ல லாபம் கிடைக்கும். உங்க நிதி நிலைமை இந்த மாதம் நல்லாவே இருக்கும். அரசு துறை, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகம் வரும். உங்க தனாதிபதி சூரியன் மாத பிற்பகுதியில் 10 வீட்டில் உச்சம் பெறப்போகிறார். இதனால் தனவரவு அதிகமாகும். சொந்த பந்தங்களுடன் கூடி மகிழ்வீர்கள். வீட்டிலிருந்தே வேலை செய்தாலும் வேலை பழு அதிகமாகும். இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார். குரு பார்வை உங்களுக்கு கிடைப்பது நேர்மறை எண்ணம் அதிகமாகும். சகோதரர்கள், சகோதரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அரசு துறையில் செய்யும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் பல்வேறு பணிகள் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய வரும். நீங்கள் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் சாதாரண பலன்களே கிட்டும். உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்.
பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். ஆனாலும் உங்களால் அவற்றை சிறந்த முறையில் கையாள முடியும். தேவையான நேரங்களில் உங்களுடைய கூர்மையான அறிவாற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்கள் அணுகுமுறையால் சுமூகமாக்கி விடுவீர்கள். கடுமையான வேலை பழுவால் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கலாம். காதலர்களுக்கு இந்த மாதம் திருமணத்தில் முடியும் காலமாகும். இந்த மாதத்தில் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உறவு நன்றாக இருக்கும். உங்கள் எல்லா செயல்களுக்கும் சரியான பலன்கள் கிடைக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுமாராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்கள் அதிகமாக காணப்படும். தாய் வழியில் லாபங்கள் வந்தடையும். தொழில் மூலம் லாபம் வந்தடையும். கடன் வாங்கும் சூழ்நிலையை தவிர்க்கவும். இந்த மாதத்தில் வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிலும் பொறுமை மற்றும் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். கீழே பணிபுரிபவர்களிடம் நட்புடன் பழக வேண்டும். முடிந்தவரை உங்கள் அனைத்து பணிகளையும் நிலுவையில் வைக்காமல் விரைவாக முடிக்க முடியும். இந்த மாதம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். தொழில் ரீதியான போட்டி காரணமாக நீங்கள் கஷ்டங்களையும் சந்திக்க நேரலாம். பூமி சம்பந்தப்பட்ட தொழில்களில் அதிகமான வருமானத்தை பெறலாம். தொழிலில் உங்கள் திறமையால் பிறர் உங்களது முக்கியத்துவத்தை உணர்வார்கள். இந்த மாதம் உங்களுக்கு சாதாரண மாதமாக இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக சூழ்நிலைகளை ஆராய்ந்து செயல்படவும். பதவி உயர்வு வாய்ப்புகள் அல்லது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தாமதமாகும். இந்த மாதம் உங்கள் உடல் நலத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள். உங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். வாழ்க்கை மன அழுத்தம் எதுவுமின்றி அமைதியாக செல்லும். எனினும் நல்ல ஓய்வும் போதுமான தூக்கமும் உடலுக்கு நலம் விளைவிக்கும். இந்த மாதம் ஒரு சாதாரண காலமாகும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் ஆசிரியர்களிடமிருந்து தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்வது நல்லது. கலாச்சார விழாக்களில் பங்கு பெறுவதன் நல்ல பலனை தரும். சூரியன் உங்கள் ராசியின் 9 மற்றும் 10 வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் முதல் பாதியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். ராகு உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக இல்லை. விரைவாக நகரும் செவ்வாய் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். சனி பகவான் மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 7 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிக பதற்றத்தை தருவார்கள். எனினும் குரு பகவான் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடன் இணைந்து எதிர்மறை பாதிப்புகளை குறைப்பார். குரு மங்கள யோகா பலத்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு மெதுவாக அதிகரிப்பார். இந்த ஆண்டின் கடந்த 3 மாதங்கள் நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். எனினும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கும் உடல்நல பிரச்சனைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு உங்கள் ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் உங்களுக்கு சரியான மருந்து கிடைத்து விரைவாக குணமடைந்து வருவீர்கள். கடந்த சில மாதங்களை விட இந்த மாதம் சற்று உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். சுக்கிரனும் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் மனம் மிக அமைதியாக இருக்கும். அதிக உடற்பயிற்சி செய்து உங்கள் உடல்நிலையை சீராக வைத்துக் கொள்வீர்கள். இந்த மாதம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள ஏற்ற நேரமாக உள்ளது. உங்கள் பெற்றோர்களின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும். ஞாயிறு தோறும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு செய்வதால் சற்று முன்னேற்றம் ஏற்படும். ஹனுமன் சாலிச மற்றும் சுதர்சன மகா மந்திரம் கேட்பதால் விரைவாக குணமடைவீர்கள். இந்த மாதம் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். கடந்த நாட்களில் நீங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து தற்போது உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த தொடங்குவீர்கள். உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் நல்ல தீர்வை பெறுவீர்கள். உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் நெருங்கிய நட்போடு இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் பரீட்சையிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். மேலும் உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். நல்ல பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு சேர்க்கை கிடைக்கும். விளையாட்டில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அலுவலகத்தில் நடந்த அரசியல் கடந்த சில மாதங்கள் உங்கள் மன நிம்மதியை குறைத்திருக்க கூடும். நீங்கள் கடந்த மாதம் உங்கள் வேலையை விட்டுவிடலாம் என்றும் நினைத்திருப்பீர்கள். எனினும்
தற்போது இந்த மாதம் விஷயங்கள் ஒரே இரவில் நல்ல நிலைக்கு மாறும். உங்களுக்கு பிரச்சனை தந்த மேலாளர் மற்றும் உடன் வேலை பார்த்தவர்கள் நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ விலகி இருப்பார்கள். உங்கள் உத்தியோக வாழ்க்கையை சிறப்பாக சமாளிப்பீர்கள். உயர் பதவியில் இருக்கும் ஊழியர்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் புது வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு HR-உடன் இருந்த பிரச்சனைகள் இருந்தால் அது இந்த மாதம் சுமூகமாக நல்ல தீர்வை பெற்றுத்தரும். நீங்கள் ஒப்பந்தம் அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் அது முழுநேர பணியாக மாறும். April 26 வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். இடமாற்றம், வெளிநாட்டு பயணம், காப்பீடு போன்றவற்றில் உங்கள் நிறுவனத்திலிருந்து நீங்கள் பலன்களை எதிர்பார்த்தால் அது இந்த மாதம் ஒப்புதல் பெறும். கடந்த சில மாதங்கள் நீங்கள் அதிக பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள். எனினும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் குரு மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி நாட்களில் மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் கேட்டு விரைவாக குணமடையுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யாநாராயண பூஜை செய்வது நல்லது. விஷ்ணு சகாசர நாமம் கேட்டு நிதிநிலையில் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் பெருமளவு வெற்றி பெறுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் April 11, 12, 21, 22, 26, 27. அசுப நாட்கள் April 1, 2, 13, 14, 15, 18, 19, 20, 28, 29. என்ன நேர்களே, உங்களுக்கான April 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.